அதாவது நமக்கு செகண்ட் டாபிக் போர்ட் அப்படின்னா ப்ராஜெக்ட் எவால்யூவேஷன் அண்ட் ரிவ்யூ டெக்னிக். அந்த டாபிக்ல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் இதில் வந்துட்டு எ ஸ்மால் ப்ராஜெக்ட் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் 7 ஆக்டிவிட்டீஸ் வேர் டைம் எஸ்டிமேட்டட் ஆர் லிஸ்டட் இன் த டேபிள் ஆஸ் ஃபாலோஸ். இப்போ வந்து நமக்கு 7 ஆக்டிவிட்டீஸ் டேபிளில் கொடுத்துருக்குறாங்க, அதே மாதிரி டைமும் கொடுத்துருக்குறாங்க. இப்போ இதில் வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்டாக இருக்கும், எஸ்டிமேட்டட் டியூரேஷன் இன் வீக்ஸில் சொல்லியிருக்காங்க. அப்போது இந்த ஆப்டிமைஸ்டிக்ஸ் அப்படிங்கிறது மோஸ்ட் லைக்லி பெசிமிஸ்டிக்ஸ் அப்படிங்கிறது என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்டிமைஸ்டிக்ஸ் அப்படிங்கிறது நமக்கு ஒரு ப்ராஜெக்டை இந்த டேட்டுக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படிங்கிறது ஆப்டிமைஸ்டிக்ஸ். இன்னொன்று பெசிமிஸ்டிக்ஸ் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டேட்டுக்கு மேலேயும் போகலாம் அப்படின்னு சொல்றது இந்த மீனிங். மோஸ்ட் லைக்லி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டும் சொல்லுவாங்க, அதாவது இந்த ப்ராஜெக்டை இந்த டேட்டுக்குள்ளேயும் முடிக்கலாம், இந்த டேட்டை விட்டு அதிகமாகவும் போகலாம் அப்படின்னு சொல்றது மோஸ்ட் லைக்லி. நெக்ஸ்ட் இந்த டியூரேஷன் டேட்லாம் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது க்வெஸ்சனில் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த கண்டுபிடிக்கக்கூடியது ஃபர்ஸ்ட் ரோமா லெட்டர் 1 டிரா எ ப்ராஜெக்ட் நெட்ஒர்க். நமக்கு இந்த ஆக்டிவிட்டீஸ் வச்சு நம்ம நெட்ஒர்க் ட்ரா பண்ணோம். செகண்டு ஃபைண்ட் த எக்ஸ்பெக்டட் டியூரேஷன் அண்ட் வேரியேஷன் ஆஃப் தி ஆக்டிவிட்டி. வாட் இஸ் த எக்ஸ்பெக்டட் ப்ராஜெக்ட் லென்த், அதாவது நமக்கு ஃபார்முலாஸ் வந்து கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் கேல்குலேட் த வேரியன்ஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். நார்மலாக நீங்கள் மேத்தமேட்டிக்கல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் படிச்சிருப்பீங்க வேரியன்ஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். அடுத்தது வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி ஆஃப் ப்ராஜெக்ட் லென்த் இஸ் கம்ப்ளீட்டட், எவ்வளோ டேட் அந்த நெட்ஒர்க் வந்து கம்ப்ளீட் ஆகுது அப்படின்னு கேல்குலேட் பண்ணோம். அதில் வந்து ஃபஸ்ட்டு க்வெஸ்சன் அட்லீஸ்ட் 4 வீக்ஸில் இயர்லியர், அதாவது முன்னாடியே முடிஞ்சிருச்சுன்னா நமக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னு கேல்குலேட் பண்ணோம். நோ மோர் தென் 4 வீக்ஸ் லேட்டர், அதாவது 4 வீக்குக்கு மேலே போயிடுச்சுன்னா அதுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ்னு கேல்குலேட் பண்ணோம். அடுத்தது க்வெஸ்சன் நம்பர் 4, அதாவது 19 வீக்ஸ் கம்ப்ளீட் ஆகிற மாதிரி இருந்ததுன்னா அதுக்கு வந்து நமக்கு டியூ டேட், அதாவது எவ்வளோ நாள் கம்ப்ளீட் ஆகுதுன்னு செக் பண்ணணும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே இந்த மாதிரி டேபிள் வேல்யூ கொடுத்துருப்பாங்க. இது வந்து இசட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார்முலாவில் வரக்கூடிய இசட் ஈக்குவல் டு டிஎஸ் மைனஸ் டிபி டிவைடட் பை சிக்மா இ ஃபார்முலா. அதில் வரக்கூடிய சொல்யூஷன் இது தான். அந்த சொல்யூஷனுக்கு ப்ராபபிலிட்டி வேல்யூ இந்த வேல்யூ, இந்த வேல்யூ வந்து நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் வச்சு நம்ம வேல்யூ ஃபைன் பண்ணணும், அது பின்னாடி வந்து கண்டுபிடிக்கலாம். இதுதான் வந்து க்வெஸ்சன்ஸ். இதுக்கப்புறம் சொல்யூஷன். இப்போ சொல்யூஷனில் ஃபஸ்ட்டு க்வெஸ்சன், அதாவது ட்ரா த ப்ராஜெக்ட் நெட்ஒர்க், அதை எழுதிக்கிறோம். எழுதிட்டு இந்த ஒவ்வொரு ஆக்டிவிட்டீஸ், அதாவது 1 to 2, 1 to 3, 1 to 4 அப்படின்னு நம்ம ட்ரா பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு 2 to 5 அப்படிங்கும் போது இந்த இடம், அடுத்தது 3 to 5 அப்படிங்கிறது இந்த இடம், அடுத்தது 4 to 6 அப்படிங்கிறது இந்த இடம், லாஸ்டில் 5 to 6 அப்படிங்கிறது நமக்கு இந்த இடம். நெக்ஸ்ட் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டைம் வேற, நம்ம டியூரேஷன் வந்து புதுசாக கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, நார்மலாக டயக்ராம் மட்டும் ட்ரா பண்ணிவிட்டு இந்த பாக்ஸு போட்டுக்கிறீங்க. இந்த பாக்ஸை போட்டுட்டு நீங்கள் ஆல்ரெடி வந்து சிபிஎம்மில் வந்து நம்ம இயர்லி ஸ்டார்டிங் டைம் லேட்டஸ்ட் ஃபினிஷிங் டைம் கால்குலேட் பண்ணுவோம், அது உங்களுக்கு ஆல்ரெடி டீச் பண்ணியிருக்கேன். அதனால் வந்துட்டு உங்களுக்கு இந்த வேல்யூஸ்லாம் நீங்களே கண்டுபிடிச்சிக்கோங்க. ஜஸ்ட் பென்சிலில் ரஃப் சைடு, அதாவது பேக் சைடில் நீங்கள் வந்து ரஃப் ஒர்க் பண்ணிக்கிட்டால் போதும். இந்த இடத்துல அந்த அவ்வளோ வேல்யூ நீ கண்டுபிடிக்க தேவையில்லை, ஏன்னா நமக்கு க்வெஸ்சனில் வந்து இவ்வளோ ஆல்ரெடி கண்டுபிடிக்கணும், அதுவும் தேவையில்லை. அதனால் நீங்கள் ஜஸ்ட்டு நம்ம ஓரமாக நீங்கள் ரஃப் ஒர்க் பண்ணாலும் ஓகே, இல்லைன்னா பேக் சைடில் ரஃப் ஒர்க் பண்ணாலும் ஓகே, ஆனால் நமக்கு அது இம்பார்ட்டன்ட் கிடையாது. இந்த வேல்யூஸ் மட்டும் இம்பார்ட்டன்ட், இதை மட்டும் கேல்குலேட் பண்ணி போட்டுக்கோங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த டயக்ராம் ட்ரா பண்ணிவிட்டு இந்த டியூரேஷன் போடாதீங்க, ஏன்னா அது இதுக்கு மேலே தான் கண்டுபிடிக்கணும். இந்த டேபிள் வேல்யூ மட்டும் நம்ம கண்டுபிடிச்சிக்கோங்க, அதுவும் பென்சிலாக ரஃப் ஒர்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு க்வெஸ்சன் நம்பர் 2, ஃபைண்ட் த எக்ஸ்பெக்டட் டியூரேஷன் அண்ட் வேரியேஷன் ஆஃப் த ஈச் ஆக்டிவிட்டி.
அப்படின்னு எழுதிட்டு வாட் இஸ் த எக்ஸ்பெக்டட் ப்ராஜெக்ட் லென்த் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஃபர்ஸ்ட் அந்த ஆக்டிவிட்டீஸ் நம்ம க்வெஸ்சன்ல இருக்கிற 1 to 2, 1 to 3, 1 to 4 அப்படிங்கிற ஆக்டிவிட்டீஸ் வரிசை எழுதிக்கிறோம். எழுதிட்டு இந்த ஆப்டிமைஸ்டிக்ஸ் மோஸ்ட் லைக்லி பிசிமிஸ்டிக்ஸ் அப்படின்னு எழுதிட்டு இந்த டிஓ அதாவது டைம் ஆஃப் ஆப்டிமிஸ்டிக் அப்படிங்கிறது இந்த டி நாட், அடுத்தது டிஎம்ங்கிறது ஃபர்ஸ்ட் லெட்டர் மோஸ்ட் லைக்லி, டிபிங்கிறது இந்த பிசிமிஸ்டிக்ல இந்த ஃபர்ஸ்ட் லெட்டர், அதனால டி நாட் டிஎம் டிபி. இதுக்கப்புறம் நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ப்ராஜெக்ட் டிவியே அதாவது ப்ராஜெக்ட் எக்ஸ்பெக்டட் டியூரேஷன் ஆஃப் வேரியன்ஸ் ஆஃப் ஈச் ஆக்டிவிட்டிஸ் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா, இது வந்து ப்ராஜெக்ட் லென்த் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா. அப்போ டி ஈக்குவல் டு டி நாட் பிளஸ் 4 TM பிளஸ் டிபி டிவைடட் பை 6 அப்படிங்கிறது ஃபார்முலா, இது வந்து ப்ராஜெக்ட் லென்த்துக்கான ஃபார்முலா. இதை நம்ம இந்த வேல்யூஸ் நம்ம எழுதிட்டு இந்த ஃபார்முலாவில் ஒவ்வொன்றும் சப்ஸ்டிட்யூட் பண்ணி இதை கண்டுபிடிக்கிறோம். இதை கண்டுபிடிச்சிட்டு இந்த கிடைக்கக்கூடிய வேல்யூ வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்மா ஸ்கொயர், அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலா. அப்போ இதுல டிபி மைனஸ் டி நாட் அப்படிங்கிறது இதுல இருந்து மைனஸ் பண்ணி டிவைட் பை 6 இந்த ஹோல் ஸ்கொயர், இதை மறக்காம போட்டுக்கோங்க. இது எழுதிட்டீங்கன்னா இந்த சொல்யூஷன். இதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்றோம்னு பார்த்தீங்கன்னா இந்த 2, 4, 3, 1, 6, 5, 7 இதுதான் வந்துட்டு உங்களுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த க்வெஸ்சன் நம்பர் ரோமன் லெட்டர் 1 இந்த டியூரேஷன். அப்போ நம்ம 1 to 2 டியூரேஷன் 2 அப்படின்னு நம்ம இங்கே போட்டுக்கிறோம். அடுத்து 1 to 3 டியூரேஷன் 4, 1 to 4 டியூரேஷன் 3, அந்த மாதிரி இந்த ஒவ்வொரு டியூரேஷன் நம்ம என்டர் பண்ணிக்கிறோம். என்டர் பண்ணிட்டு நம்ம இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த நமக்கு கால்குலேட் பண்ணி வேல்யூஸ் கண்டுபிடிச்சிருக்கோம் நம்ம சைடில் பென்சிலில். இப்போ 17 வந்துருச்சு, இதுலேயும் 17 வந்துருச்சு. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா இப்போ 1வது பிளேஸ்லேருந்து இந்த 6th பிளேஸுக்கு போகிறதுக்கு என்னென்ன பாசிபிள்ஸ் அதாவது 1 to 2, 2 to 5, 5 to 6 இன்னொரு வே 1 to 5, sorry 1 to 3, 3 to 5, 5 to 6 அனதர் வே 1 to 4, 4 to 6 இந்த மாதிரி 3 இருக்குது. அப்போது அந்த 3 எதை ஆட் எந்த டியூரேஷனை ஆட் பண்ணால் 17 வருதுன்னு பாருங்கள். அப்போது ஃபஸ்ட்டு வந்து 2, 1, 7 அப்போ டோட்டலாக 10 வருது. அப்போது இந்த டியூரேஷன் கிடையாது. அடுத்தது 4, 6, 17 அப்படிங்கும்போது 17 வந்துருச்சு. அடுத்தது 3, 5 நமக்கு 8 தான் கிடைச்சிருக்கு. அப்போது சென்ட்ரலில் தான் நமக்கு இந்த 17 வேல்யூஸ் கிடைக்குது. அப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இதை வந்து ஹைலைட் பண்ணி காட்டணும். அப்போது இந்த மாதிரி ஒரு கலரில் இல்லட்டினா நம்ம நல்லா திக்காக தெரிகிற மாதிரி இந்த இடத்துல ஒரு லைன் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இதுதான் ப்ராஜெக்ட் நமக்கு கம்ப்ளீட் ஆகக்கூடிய லென்த்து. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேபிளுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இந்த கிரிட்டிக்கல் பாத்திஸ் நமக்கு எதது நமக்கு வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 to 3, 3 to 5, 5 to 6 அப்படின்னு நம்ம எழுதிக்கிறோம். இந்த எக்ஸ்பெக்டட் ப்ராஜெக்ட் லென்த்ஸ் அப்படின்னு எழுதிட்டு இந்த 4+ இதை ஆட் பண்ணிங்கன்னா 17 டோட்டலாக நம்ம க்வெஸ்சன்ஸில் வந்து அதை தான் கொடுத்துருப்பாங்க எவ்வளோ வீக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு தேர்ட் க்வெஸ்சன், கால்குலேட் த வேரியன்ஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் த ப்ராஜெக்ட் லென்த், வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி த ப்ராஜெக்ட் வில் பி கம்ப்ளீட்டட் அப்படின்னு நம்ம கம்ப்ளீட் செக் பண்ணோம். இப்போ அந்த க்வெஸ்சனை எழுதிட்டு ஃபர்ஸ்ட் வேரியன்ஸ் அப்படின்னு எழுதிட்டு வேரியன்ஸுக்கு ஃபார்முலா ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், சிக்மா ஸ்கொயர் ஈக்குவல் டு. இப்போ வந்து நம்ம இந்த டேபிளுக்கு போகிறோம். சிக்மா ஸ்கொயர் அப்படிங்கும் போது நம்ம எதை சொல்றோம்னா இப்போ இந்த டேபிளில் நம்ம ஆக்டிவிட்டீஸ் அதாவது நம்ம இந்த ஆக்டிவிட்டீஸ் எதை எதை எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 to 3 அடுத்தது 3 to 5 இன்னொன்று 5 to 6 இப்போ இதுக்கு நேராக வாங்க இதுதான் சிக்மா ஸ்கொயர் இதுதான் ஃபார்முலா. அப்போ 1 to 3 நேராக 1, 3 to 5 நேராக 4, 5 to 6 நேராக 4. அப்போ 1+4+4 அப்படின்னு நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். சிக்மா ஸ்கொயர் ஈக்குவல் டு இது 3 ஆட் பண்ணினா 9. அப்போது இதை வந்து எப்படி டினோட் பண்ணுறீங்கன்னா வீக்ஸில் டினோட் பண்ணும். நெக்ஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் த ப்ராஜெக்ட் லென்த் இஸ் அப்படின்னு எழுதிட்டு இப்போது சிக்மா ஸ்கொயர் அதாவது ரூட் சிக்மா ஸ்கொயர் இதுதான் ஸ்டாண்டர்ட் டிவியேஷனுக்கான ஃபார்முலா. அப்போ ரூட் 9 அப்படிங்கும் போது 3, அப்போ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வந்து 3 அப்படின்னு கிடைக்கும். நம்ம க்வெஸ்சன் நம்பர் 3 வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு
அடுத்தது கொஸ்டின் நம்பர் தேர்ட்ல வந்து ஏ அதாவது அட்லீஸ்ட் ஃபோர் வீக்ஸ் இயர்லியர் தென் எக்ஸ்பெக்டட் அதாவது ஃபோர் வீக்ஸ்க்கு முன்னாடியே இந்த ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டா என்ன பர்சன்டேஜ் அப்படின்னு கால்குலேட் பண்ணும். அப்போ வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அட்லீஸ்ட் ஃபோர் வீக்ஸ் இயர்லியர் தென் எக்ஸ்பெக்டட். இப்போ வந்து நமக்கு இசட்டோட ஃபார்முலா இதை வச்சு தான் யூஸ் பண்ணும். நமக்கு இந்த பர்சன்டேஜ் கால்குலேட் பண்றது ப்ராபபிலிட்டியில இசட் ஈக்குவல் டு டிஎஸ் மைனஸ் டிஇ டிவைடட் பை சிக்மா இ. டிஎஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது டோட்டல் ப்ராஜெக்ட் லென்த், அதாவது ப்ராஜெக்ட் லென்த் நம்ம ஆல்ரெடி 17 சொல்லியிருப்போம், இதில் தான் நம்ம ப்ராஜெக்ட் முடிகிறது. மைனஸ் இப்போ அட்லீஸ்ட் இயர்லியர், இயர்லியர் அப்படிங்கும் போது மைனஸ் யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. அப்போ மைனஸ் ஃபோர் வீக்ஸில் வந்து மைனஸ் ஃபோர் மைனஸ் டோட்டல் ப்ராஜெக்ட் லென்த் வந்து 17 டிவைடட் பை 3. இந்த 3ங்கிறது இந்த ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் சிக்மா இ அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு ஈக்குவல் டு, இப்போ இது மைனஸ் பண்ணினா 13 மைனஸ் 17 டிவைடட் பை 3 கிடைக்கும், ஈக்குவல் டு மைனஸ் 4 பை 3 அப்படின்னு கிடைக்கும். இது வந்து நீங்கள் வந்து டெசிமலில் போட்டிங்கன்னா இசட் ஈக்குவல் டு மைனஸ் 1.33 கிடைக்கும். இப்போது இது வந்து இசட்டோட வேல்யூ, இந்த வேல்யூ வச்சு ப்ராபபிலிட்டி ஆஃப் இதுதான் வந்து ஃபார்முலா இசட் லெஸ் தன் ஆர் டிஎஸ் மைனஸ் டிஇ டிவைடட் பை சிக்மா இ, இப்படி தான் இருக்கும் ப்ராபபிலிட்டி. இப்போ பி ஆஃப் இசட், ப்ராபபிலிட்டி ஆஃப் இசட் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் இசட் லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு மைனஸ் 1.33 இந்த வேல்யூஸ் எடுத்துக்கிறோம். ஏன்னா இந்த இசட்டோட வேல்யூ பாசிட்டிவ் இருக்கும், இதோட அது ஒன்று நமக்கு அதிகமாக இருக்கும் இல்லாட்டினா ஈக்குவல்ட்டாக இருக்கும், இதுதான் வந்து இந்த மீனிங். நெக்ஸ்ட்டு ஈக்குவல் டு 0.5. இப்போ வந்து ப்ராபபிலிட்டியில் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆல்ரெடி இந்த மாதிரி டயக்ராம் இருக்கும், இதில் வந்துட்டு உங்களுக்கு இப்படி வந்து வரும் இந்த வேல்யூ 0.5 இதனோட வேல்யூ 0.5 அதாவது ரைட் சைடு அண்ட் லெஃப்ட் சைடு. அப்போ இது ரெண்டும் டோட்டலாக பண்ணிங்கன்னா தான் ஒன்னும் உனக்கு வேல்யூ கிடைக்கும். அப்போ இந்த 0.5 எடுத்துட்டு நமக்கு இந்த மைனஸ்ங்கிறது இங்க பை ஆஃப் 1.33 போட்டுக்கோங்க. சப்போஸ் இந்த இடத்துல பிளஸ் வந்ததுன்னா இந்த இடத்துலயும் பிளஸ் வரும், மைனஸ் வந்ததுன்னா இந்த இடத்துலயும் மைனஸ் வரும். அப்போ இந்த வேல்யூஸ் போட்டுக்கிறீங்க. அப்போ 0.5 இந்த வேல்யூ வந்து டேபிள் நார்மல் அதாவது ஸ்டாண்டர்ட் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன்ல வேல்யூஸ் இந்த வேல்யூஸ் வரும். அப்போ 0.5 இருந்து இந்த வேல்யூ மைனஸ் பண்ணீங்கன்னா பி ஆஃப் இசட்டோட வேல்யூ இந்த வேல்யூ. அப்போ அட்லீஸ்ட் ஃபோர் வீக்ஸ் இயர்லியர் தென் எக்ஸ்பெக்டட் டியூரேஷன் ஈஸ் அப்படின்னு போட்டு இந்த அதாவது இந்த பாயிண்ட்ல இருக்கிறத 100 ஆல் மல்டிபிள் பண்ணீங்கன்னா தான் நமக்கு 9.18 அப்படின்னு பர்சன்டேஜில் கிடைக்கும். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் அதாவது ஏ அப்படிங்கறத கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பி, நோ மோர் தென் ஃபோர் வீக்ஸ் லேட்டர் தென் எக்ஸ்பெக்டட். லேட்டர் அப்படிங்கும் போது பிளஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ இசட் சேம் ஃபார்முலா இசட் ஈக்குவல் டு டிஎஸ் மைனஸ் டிஇ டிவைடட் பை சிக்மா இ ஈக்குவல் டு 17 அப்படிங்கிறது ப்ராஜெக்ட் லென்த் டோட்டல் பிளஸ் 4 அப்படிங்கிறது பிளஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கிறோம் மைனஸ் 17 டோட்டல் வீக்ஸ் அதோட மைனஸ் பண்ணி டிவைடட் பை 3. அப்போ 21 மைனஸ் 17 டிவைடட் பை 3 ஈக்குவல் டு 4/3 கிடைக்கும். இங்கே மைனஸில் வந்து பாசிட்டிவ் சார் நெகட்டிவ் கிடைச்சிது, இங்கே பாசிட்டிவ் கிடைச்சிது. அப்போது 1.33 சேம் ப்ராபபிலிட்டி இதே ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கிறீங்க. நெக்ஸ்ட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா பி ஆஃப் இசட், பை ஆஃப் இசட் வந்து பி ஆஃப் இசட் லெஸ் தன் ஆர் ஈக்குவல் 1.33. இப்போ அதே மாதிரி தான் அந்த நமக்கு கிராஃபில் 0.5 இருக்கும், அந்த வேல்யூ 0.5 பிளஸ் நம்ம சொல்லியிருக்கிறோம் இங்கே முன்னாடி மைனஸ் இருந்ததுன்னா அந்த இடத்துல மைனஸ் வரும், பிளஸ் இருந்ததுனால அந்த இடத்துல பிளஸ், பை ஆஃப் 1.33 அப்படின்னு எழுதிக்கிறோம். இப்போ பி ஆஃப் இசட் 0.5 பிளஸ் 1.33 வந்து நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் வேல்யூஸ் வந்து 0.40824 அப்படின்னு கிடைக்கும். அப்போது இந்த வேல்யூஸை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா பி ஆஃப் இசட் வேல்யூ வந்து ஆட் பண்ணோம்னா அந்த வேல்யூஸ் கிடைக்கும். அதாவது நமக்கு க்வெஸ்சன்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த டேபிள் வேல்யூ 1.33 அப்படிங்கிறது 0.0918 அதை வந்து நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனில் வச்சு நம்ம வேல்யூஸ் கண்டுபிடிக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து முடிஞ்சது, நோ மோர் தென் ஃபோர் வீக்ஸ் லேட்டர் தென் எக்ஸ்பெக்டட் டியூரேஷன் ஈஸ் அப்படின்னு எழுதிட்டு இந்த வேல்யூஸை வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா 100 மல்டிபிள் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 90.8% கிடைக்கும். நெக்ஸ்ட்டு க்வெஸ்சன் நம்பர் 4, இஃப் த ப்ராஜெக்ட் டியூ டேட் 19 வீக்ஸ் வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி ஆஃப் மீட்டிங் டு த டியூ டேட்
அதாவது 19 வீக்ஸ் முன்னாடி நம்ம வந்து ப்ராஜெக்ட் வந்து 17 வீக்ஸ் நம்ம கண்டுபிடிச்சிருப்போம். சப்போஸ் 19 வீக்ஸ்ல கம்ப்ளீட் ஆகிற மாதிரி இருந்தா அதுக்கு வந்து என்ன டியூ டேட் அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்றாங்க. அப்போ இசட் ஈக்குவல் டு டிஎஸ் மைனஸ் டிஇ சிக்மா இ சேம் ஃபார்முலா. அதே மாதிரி இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கிறீங்க 19 மைனஸ் 17 டிவைட் பை 3 ஈக்குவல் டு 2/3 கிடைக்கும். இசட்டோட வேல்யூ 0.67. அதே மாதிரி ப்ராபபிலிட்டி வேல்யூ தான், அதே மாதிரி 0.65 பிளஸ் பை ஆஃப் 0.67 அப்படின்னு இருக்கும். இப்போ இது வந்து நமக்கு இந்த முன்னாடி க்வெஸ்சன்ல கொடுத்துருக்கக்கூடிய இந்த டேபிள் வேல்யூக்கு இந்த வேல்யூஸ்க்கு வந்து நம்ம ப்ராபபிலிட்டி கண்டுபிடிச்சோம்னா ஒரு வேல்யூஸ் கிடைக்கும். அதையும் இந்த 0.5 ஆட் பண்ணோம்னா இந்த வேல்யூ நமக்கு கிடைக்கும். ஃபைனலி த ப்ராபபிலிட்டி ஆஃப் மீட்டிங் தி டியூ டேட் இஸ் அப்படின்னு எழுதிட்டு இந்த வேல்யூ மல்டிபிள் பண்ணினா 74.86% கிடைக்கும். இதுதான் நம்ம கண்டுபிடிக்கக்கூடிய ஆல் த க்வெஸ்சன்ஸ். இது எல்லாமே கண்டுபிடிச்சாச்சு. இதுதான் சம் நம்பர் 1. தேங்க்யூ.